அனைவருக்கும் வணக்கம் பாசிட்டிவ் மைண்ட் பவர் யூடியூப் சேனலில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் அன்பு நண்பன் சிந்தில் இன்று நம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கும் தலைப்பு இலக்குகளை அடைவதுதான் மகிழ்ச்சியா என்பதை பற்றிதான் நம் வாழ்க்கை பயணத்தில் ஒரு சில வெட்டிப்பாதைகளை அமைத்து இலக்குகளை நோக்கியதாகவே நம் செயல்கள் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித இலக்குகள் ஒரு சிறுவனுக்கு தான் பன்னிரெண்டாம் வகுப்பில் மாநிலத்தில் முதலிடம் பெற வேண்டும் என்ற இலக்கு ஒரு வாலிபர்க்கு தன் காதலில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற இலக்கு மற்றொரு இளைஞருக்கு தான் உலகிலேயே மிகச்சிறந்த தொழிலதிபர் ஆக வேண்டும் என்ற இலக்கு ஒரு தந்தைக்கு தன் மகளுக்கு இத்தனை வயதுக்குள் திருமணம் முடித்து விட வேண்டும் என்ற இலக்கு இப்படியாக ஒருவருவருக்கும் ஒரு ஒரு இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்கிறோம் ஆனால் இலக்குகளை அடைந்தால்தான் நிம்மதி மகிழ்ச்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் இலக்குகளை அடைவதல்ல மகிழ்ச்சி இலக்குகளை நோக்கிய நம் பயணமே உண்மையான மகிழ்ச்சி அந்த அனுபவங்கள் தரும் அற்புத நினைவுகளின் மகிழ்ச்சியை விட அடையும் வெற்றியின் மகிழ்ச்சி சிறிது குறைவுதான் நண்பர்கள் கூட்டம் ஒன்று விடுமுறை நாட்களை ஆனந்தமாக கழிக்க உதகைக்கு செல்வதாக முடிவு செய்தனர் அவர்கள் அதற்கென பிரத்யேகமாக ஒரு பேருந்தை நிர்ணயித்து அதில் சென்றனர் நண்பர்கள் கூட்டம் மட்டும் செல்வதால் அந்த பயணம் மிகவும் ஆனந்தமாகவும் இசை நடனம் என மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டு செல்கின்றனர் பேருந்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஆனந்தமாக செல்கின்றனர் பிறகு உதகையை நெருங்கியவுடன் ஒரு தடை ஏற்படுகிறது அந்த உதகை மலையில் மலைச்சரிவு ஏற்பட்டதாகவும் தற்காலிகமாக சுற்றுலா பயனாளிகள் செல்ல முடியாத அளவிற்கு தடை விதித்து விட்டனர் மீண்டும் திரும்பி வருகின்றனர் அப்பொழுதும் அதே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என திரும்ப வருகின்றனர் அவர்களை பொறுத்தவரை அந்த பயணம் இனிதாக அமைந்தது வந்த இடத்தில் அவர்களிடம் உறவினர்கள் கேட்கிறார்கள் எப்படி பயணம் இருந்தது உதகை எப்படி இருந்தது என்றும் கேட்கிறார்கள் அதற்கு அவர்கள் பதில் எங்கள் பயணம் மிக இனிமையாக மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் நாங்கள் உதகைக்கு செல்லவில்லை என்று சொல்கிறார்கள் என்ன செல்லவில்லையா அப்புறம் எப்படி மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்று கேட்கிறார்கள் அந்த பயணம் எங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமைந்தது மீண்டும் இதேபோல் மற்றொரு பயணம் செல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நம் இலக்கு என்பது ஒருவித மகிழ்ச்சி தான் ஆனால் அதை நோக்கிய பயணம் அதைவிட மகிழ்ச்சி தரக்கூடியது அதில் ஏற்படும் அனுபவங்கள் நிகழ்ச்சிகள் என சிறிய சிறிய நிறைய மகிழ்ச்சிகள் சேர்ந்திருக்கும் நாம் பொதுவாக அந்த பயணத்தில் அவர்கள் மகிழ்ந்தது போல நம் இலக்குகளை அடையும் பயணத்தில் நாம் மகிழ்வதே இல்லை இலக்குகளை அடைந்தால் தான் நிம்மதி என மன ரீதியாக அதில் பிணைத்துக் கொள்கிறோம் ஒரு தந்தை தன் மகளுக்கு இந்த வயதுக்குள் திருமணம் செய்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து அது அந்த நிகழ்வு அடையும் வரை நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார் இது போலதான் நாமும் இலக்குகளை நிர்ணயித்து விட்டு அதை அடையும் வரை நிம்மதி எழுந்து தவிக்கிறோம் உண்மையில் இலக்குகளை அடையும் இன்பம் பத்து சதவீதம் என்றால் அதை அடைய நாம் பயணிக்கும் இன்பமானது தொண்ணூறு சதவீதம் அந்த தொண்ணூறு சதவீதத்தை உண்மையில் நாம் அடைவதே இல்லை அந்த காலத்தை கடந்தால் போதும் என நினைத்து அந்த தொண்ணூறு சதவீத இன்பத்தை அடையாமலே போய்விடுகிறோம் பள்ளி பருவத்தில் படிக்கும் பொழுது கல்லூரி வாழ்க்கை இதைவிட மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் என ஆசைப்பட்டு பள்ளி பருவத்தில் நம் நூறு சதவீதம் முழுமையானதாக இருக்காமல் அதை முடித்து கல்லூரிக்கு சென்றவுடன் கல்லூரியில் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியை விடவும் பள்ளியை நினைத்து வருத்தப்படுவோம் பள்ளியில் இதை விட நிம்மதியாக இருந்ததாகவும் பள்ளி பருவம் மீண்டும் திரும்ப வந்தால் நல்லா இருக்கும் எனவும் எண்ணுவோம் இது வாழ்க்கையில் நிறைய பேர் இதை நினைத்திருப்பார்கள் மேலும் கல்லூரி படிக்கும் பொழுது அதில் கிடைக்கும் மகிழ்ச்சியை விட வேலைக்கு சென்றால் நாம் சுயமாக சம்பாதிக்கலாம் அதை வைத்து நாம் நினைத்ததை வாங்கலாம் நினைத்த காரியங்களை செய்யலாம் என்ற எண்ணங்கள் இருக்கும் ஆனால் வேலைக்கு சென்ற பிறகுதான் புரியும் அதன் பலு எவ்வளவு என்று அப்பொழுது நாம் நினைப்போம் பள்ளி வாழ்க்கையும் கல்லூரி வாழ்க்கையும் திரும்பவும் கிடைக்கப்பெறாதா என வாழ்க்கையில் ஒரு தருணத்தில் நிச்சயம் நினைத்திருப்போம் இப்படிதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு இலக்குகளையும் நாம் நிர்ணயிக்கிறோம் நாளை நன்றாக இருப்போம் என்று இன்று உடலை வருத்தாமல் இன்று நாம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருந்தோமா என யோசிப்போம் இன்றைய நாள் பொழுதுதான் நம் கையில் இருக்கக்கூடிய நாள் அதை நாம் மகிழ்ச்சியாக செலவிடுவோம் நம் இலக்குகள் முக்கியம்தான் நம் இலக்குகளை ஆழ்மனதில் ஆழமாக பதிய வைத்துவிட்டு அதை நோக்கிய பயணத்தை ஒவ்வொரு நொடியும் ஆனந்தமாக கடந்து செல்லுங்கள் மேலும் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்